வணக்கம் நண்பர்களே. தங்கமாகவும் வைரமாகவும் பொக்கிஷமாகவும் நம்மளோட முன்னோர்கள் பார்க்கப்பட்ட ஒரு அற்புதமான செடி தாங்க துத்தி செடி. நம்மளோட முன்னோர்கள் துத்தி செடியை பயன்படுத்தி அவங்களுக்கு வரக்கூடிய நிறைய நோய்களுக்கு நல்ல தீர்வுகளை பார்த்துருக்காங்க. ஸோ அப்படி துத்தி செடியை பயன்படுத்தி என்னென்ன நோய்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த காணொளியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. துத்திக்கீரை வாய் முதல் ஆசன வாய் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் நல்ல தீர்வு தரக்கூடியது. எந்தெந்த பிரச்சனைக்கு எப்படி எப்படி துத்திக்கீரையை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நாம் பார்த்துடலாம் நண்பர்களே. துத்திக்கீரை ரொம்பவே ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடியது. கீரை எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஒவ்வொரு கீரைக்கும் தனித்தனி மருத்துவ குணங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உடல்நல பிரச்சனைகளுக்கு மருந்தாக இருக்கக்கூடியது. ஸோ சரியான முறையில் அந்த கீரைகளை பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு அற்புதமான ஆரோக்கியம் கிடைக்கும் நண்பர்களே. கீரையில் நிறைய வகைகள் இருக்குது. நீங்கள் நிறைய கீரை வகைகளை பார்த்துருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த துத்தி கீரையை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். ஸோ அந்த வகையில் யாரெல்லாம் துத்திக்கீரையை பார்த்துருக்கீங்க, சாப்பிட்ருக்கீங்க, எந்தெந்த நோய்க்கு மருந்தாக அதை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அது நம்மளோட மற்ற வியூவர்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் மூல நோயாளியாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு இயற்கை வைத்தியத்துக்கு போக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த துத்திக்கீரையை உங்களுக்கு மருந்தாக கொடுப்பாங்க, அதை மறக்காதீங்க. ஸோ அந்த வகையில் என்னென்ன நோய்களை துத்திக்கீரையை பயன்படுத்தி குணமாக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாங்க. இந்த துத்திக்கீரை செடி வந்து குறுஞ்செடியாக வளரக்கூடியது. இதோட இலைகள் பார்க்குறதுக்கு இதய வடிவத்தில் நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். இதில் வந்து மஞ்சள் நிறத்தில் பூக்கள் அழகாக பூத்திருக்கும். அது வந்து 5 இதழ்களை கொண்டிருக்கக்கூடியது. துத்தி செடியோட காய்கள் நம்ம காதில் போடக்கூடிய ஜிமிக்கி கம்மல் மாதிரியே கொச்ச கொச்சன்னு நிறைய இருக்கும். இதோட இலைகள், வேர், பூ, காய், விதை, வேர்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மருத்துவ குணங்கள் இருக்கு. ஸோ இந்த செடியை நம்ம எல்லா இடங்கள்லையுமே ஈஸியாக பார்க்கலாம். வயல்வெளிகள், புதர், ரோட் சைட், தரிசு நிலங்கள், வயல் வரப்புகள்னு எல்லா இடங்கள்லையும் எளிமையாக நமக்கு கிடைக்கக்கூடியது துத்தி செடி. துத்தி இலைகள் உடலில் இருக்கக்கூடிய குறைபாட்டுக்கு ஏற்ப பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ துத்திக்கீரை தரக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? அதாவது உங்களுக்கு வாய் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கான நிவாரணத்தை தரக்கூடியது துத்தி இலை. ஈறுகளில் வரக்கூடிய இரத்த கசிவு, பல்வலி, பல் சொத்தை, வாய் துர்நாற்றம் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு நிவாரணமாக இருக்கக்கூடியது துத்தி இலை. பற்கள் பலகீனமாக இருக்கிறது, ஈறுகளில் அளவுக்கு அதிகமாக இரத்த கசிவு போன்ற பிரச்சனை வரும் பொழுது அதை தீவிரமாகாமல் தடுக்க துத்தி இலையை பயன்படுத்தி பாருங்கள். துத்தி இலையை கை நிறைய எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வச்சு வாய் கொப்பளிச்சுட்டு வந்தாலே போதும். பல்வலி, பல் சொத்தை, வாய் துர்நாற்றம், பல் ஈறுகளில் வரக்கூடிய இரத்த கசிவுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். அதே போல் இந்த தண்ணியை வச்சு நீங்கள் வாய் கொப்பளிச்சுட்டு வரும் பொழுது உங்களோட பற்களும் ஈறுகளும் வலுப்பெறும். குறிப்பாக வாய் துர்நாற்றத்துக்கு நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியது. ஸோ வாய் துர்நாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எளிமையாக இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது பயன் என்ன அப்படின்னா உடல் வலியை போக்கக்கூடியது துத்தி இலை. துத்தி இலையை நீங்கள் உள்ளுக்குள்ள உணவாக எடுத்துக்கும் பொழுது உடல் தசைகள் பலப்பட ஆரம்பிக்கும். உடல் பருமனுக்கு நல்ல மருந்தாக இருக்கக்கூடியது. ஸோ நம்மளோட உடலை வலுவாக வைக்கக்கூடிய ஆற்றல் துத்தி இலையில் இருக்குது. அதனால தான் இதை வந்து அதிபலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துத்தி வேர்கள் வந்து நம்மளோட நரம்புகளை வலுப்பெற செய்யக்கூடியது.
உடல் வலியை போக்குறதுக்கு துத்தி இலையை விட மிகச்சிறந்த மருந்து எதுவுமே இருக்க முடியாது. ஸோ நீங்கள் அதிகப்படியான கைவலி, கால் வலி, உடல் வலியால் சோர்ந்து போயிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நிவாரணமாக துத்தி இலையை பயன்படுத்தி பாருங்கள். எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, துத்தி இலைகளை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய காட்டன் துணியில் நனைச்சி ஒரு 10 to 20 minutes வரைக்கும் அந்த துணியை வச்சு லேசாக உங்களோட உடல் வலி இருக்கக்கூடிய இடங்களில் ஒத்தளம் கொடுத்துட்டு வந்தாலே போதும், உடல் வலி நீங்கும். 10 to 20 minutes அவ்வளவுதாங்க. அந்த துணியை நல்லா தண்ணியில் நனைச்சி, அதாவது நம்ம துத்தி இலை போட்டு கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியில் நனைச்சிட்டு லைட்டாக புளிஞ்சிட்டு இளஞ்சூடோடு எடுத்து உடம்பு வலி இருக்கக்கூடிய இடங்களில் வச்சு ஒத்தளம் கொடுத்தாலே போதும், உடல் வலி எல்லாமே 10 minutes பறந்து போயிடும். ஸோ உங்களுக்கு உடல் வலி இருக்குன்னா உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம உடலில் வரக்கூடிய புண்களை குணமாக்கக்கூடிய ஆற்றல் துத்தி கீரையில் நிறைய இருக்குது. தோல் நோய்களுக்கு துத்தி இலை அருமருந்துங்க. நம்மளோட உடலில் ரொம்ப நாளாக ஏதாவது புண் ஆறாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த புண்ணை ரொம்ப சீக்கிரத்தில் குணமாக்க துத்தி இலையை நீங்கள் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லை, உடம்பில் இருக்கக்கூடிய புண்கள், கட்டி எல்லாத்துக்கும் நல்ல தீர்வாக இருக்கக்கூடியது துத்தி இலை. எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, துத்தி இலையை நல்லா அரைச்சி உங்களுக்கு எந்த இடத்துல தோல் நோய் இருக்கோ அந்த இடத்துல தடவினாலே போதும், தோல் நோய் கம்ப்ளீட்டாக குணமாகும். அதே போல் துத்தி இலையை இடித்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கக்கூடாது, வெறும் துத்தி இலையில் இருக்கக்கூடிய தண்ணி மட்டுமே போதுமானது. ஸோ துத்தி இலையை நல்லா இடித்து அதோட சாரை மட்டும் எடுத்து அது கூட கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து நல்லா கலந்து புண்கள் மேலே பூசிட்டு வந்தால் ஆறாத புண்ணும் சீக்கிரத்தில் குணமாகும். அதே போல் ஒரு சிலருக்கு உடம்பில் புண் இல்லாமல் கட்டி மட்டுமே இருக்கும். ஸோ அந்த கட்டியை கரைக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, துத்தி இலையை தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி சாறு பிழிஞ்சி அந்த சாறு கூட பச்சரிசி மாவு கலந்து நல்லா பேஸ்ட்டு போல் குழச்சி கட்டி இருக்கக்கூடிய இடத்துல நல்லா 10 கனமாக வச்சுட்டு அதுக்கு மேலே சுத்தமான காட்டன் துணியை வச்சு நல்லா இறுக கட்டிட்டாலே போதும், கட்டி பழுத்து உடைய ஆரம்பிச்சிடும். அந்த கட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய சீலும் தானாகவே வெளியேற ஆரம்பிச்சிடும். அதே போல் ஒரு சிலருக்கு சீலுக்கு உள்ளே வந்து கிருமிகள் இருந்து நமக்கு தொந்தரவை தந்துட்டுருக்கோம். ஸோ அந்த தோலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை வெளியேற்ற துத்தி இலையை வேக வச்சு அந்த தண்ணியை அந்த இடத்துல வச்சு கழுவிட்டு வந்தாலே போதும், சீலுக்குள்ளே இருக்கக்கூடிய கிருமிகள் தானாகவே வெளியேற ஆரம்பிக்கும். அடுத்து பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதல் நோய்க்கு துத்தி இலை மிகச் சிறப்பான பலனை தரக்கூடியது. பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது நார்மலான ஒன்று தான், அது சாதாரணமாக இருக்கிற வரைக்கும் உடலில் எந்த பிரச்சனையுமே வராது. ஆனால் வெள்ளைப்படுதல் அதிகமாக ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா நிறைய உடல்நல கோளாறுகள் வர ஆரம்பிச்சிடும், குறிப்பாக தொற்றா மாறி தீவிர பாதிப்பை உண்டு பண்ணும். ஸோ அதுக்கு நிவாரணமாக நீங்கள் துத்தி இலையை பயன்படுத்தி பாருங்கள். துத்தி இலையை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கஷாயமாக்கி டெய்லியும் காலை மாலை இரவுன்னு 3 times வெறும் 100 ml அளவுக்கு சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும், வெள்ளைப்படுதல் குணமாகும். சிறுநீர் எரிச்சல் இருந்தாலும் அதுக்கும் நல்ல நிவாரணத்தை தரக்கூடியது. அதே போல் துத்தி இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட பாசிப்பருப்பு சாம்பார் வெங்காயம் சேர்த்து நல்லா வேக வச்சு வரமிளகாய் சேர்த்து தாளித்து அது கூட நெய் சேர்த்து சாதத்து கூட கலந்து சாப்பிட்டாலே போதும், தொடர்ச்சியாக 1 mandalam சாப்பிட்டுட்டு வரும் பொழுது வெள்ளைப்படுதல் கட்டுப்படும். மேக நோய் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல நிவாரணம் தரக்கூடியது. மேக நோய் இருக்கக்கூடியவங்க இந்த சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு நிவாரணத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஆண்மையை பெருக்கக்கூடிய இலை துத்தி இலை. துத்தி இலை ஆண்மையை பெருக்கிற தன்மையுடையது. துத்தியோட கூறுக்கலையா அது வந்து விந்து உற்பத்தியை அதிகரிக்கக்கூடியது. இது தாது பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. ஸோ துத்தி சமூலமாக எடுத்துக்கோங்க, அதாவது வேர், இலை, பூ, காயின்னு எல்லாத்தையுமே சம அளவு எடுத்து அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணி கூட பனங்கற்கண்டு பால் சேர்த்து வடிகட்டி சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும், ஆண்மை அதிகரிக்கும். அதே போல் துத்தி பூக்களை மட்டும் எடுத்து பாலில் போட்டு வேக வச்சு வடிகட்டி சாப்பிட்டுட்டு வந்தால் விந்தணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். ஸோ ஆண்மை குறைபாடு
விந்தணுக்களோட உற்பத்தி தரம் எண்ணிக்கை குறைவாக இருக்கக்கூடியவங்க இந்த ரெமடியை ஒரு மண்டலம் அதாவது 48 நாள்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது நீங்கள் நினைச்ச பயன் நிச்சயமாக கிடைக்கும் நண்பர்களே. அடுத்தபடியாக மூல நோய் இருக்கிறவங்களுக்கு அருமருந்து துத்திக்கீரை. குடல்ல வாதமும் கழிவுகளும் நாள்பட தங்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் மூல நோய் உண்டாகிருச்சு அப்படின்னா ஆசன வாயில் புண் அரிப்பு நமச்சல்னு நிறைய உடல் உபாதைகள் வரும். ஸோ அதுக்கு தீர்வு தரக்கூடியது துத்திக்கீரை. இயற்கையிலேயே துத்திக்கீரை குளிர்ச்சி தன்மையுடையது. ஸோ இது வந்து நம்மளோட மலக்குடலில் தேங்கி இருக்கக்கூடிய மலத்தை இலக்கி வெளியேற்றி சிறந்த நிவாரணத்தை தரக்கூடியது. துத்திக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அது கூட பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும், மூல நோய்க்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். அதே போல் மூல நோய் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா ஆசன வாயில் வீக்கம் வலி எரிச்சல் குத்துதல் போன்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு துத்தி இலை கூட கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி அதை ஆற வச்சு ஆசன வாயில் வச்சு கட்டிட்டு வந்தாலே போதும், மூல நோய்க்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். ஆரம்பத்திலேயே இந்த ஒரு ரெமடியை நீங்கள் சாப்பிட்டாலே போதும், துத்தி கீரை மூல நோய்க்கு நல்ல நிவாரணத்தை தரக்கூடியது. ஸோ நமக்கு ரோட் சைடில் கிடைக்கக்கூடிய துத்தியில் எவ்வளவு அற்புதமான பயன்கள் நிறைஞ்சி இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த காணொளியை பார்த்து எல்லாருமே தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. துத்திக்கீரையை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, எதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் எதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அது நம்மளோட மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. இந்த பயனுள்ள வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஹெர்பு ஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.